விக்ரமன்கிட்ட கேட்கணுன்னு இருந்தோம். அவர் உள்ளே பேசும்போது பிக்பாஸில் தமிழ்நாடுன்ற ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார். அதே நேரம் வெளியும் அந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆமாம், வெளியே வந்தோடனே எப்படி அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்க, நீங்கள் பேசினது? இல்லை, அது எனக்கு சொன்னபோது வியப்பாக இருந்தது. கரெக்டாக கோயின்சிடென்ட்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம மறந்துற ஒரு விஷயம் என்னென்னா, தமிழ்நாடுன்னு நம்ம மாநிலத்துக்கு பேர் வந்த நாள் அதுதான். அது பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நடந்தது. தியாகி சங்கர்லிங்கனார்னு ஒரு மிகப்பெரிய தமிழறிஞர், அவர் வந்து 14 நாள் உண்ணாவிரதம் இருந்தார். அதுக்காக அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படல, அவர் இறந்தே போயிட்டார். விருதுநகர். ஆமாம். அப்புறம் 68ல் மிகப்பெரிய போராட்டம், பார்லிமெண்ட்டில் போய் சண்டை போட்டு நம்ம வந்து பேரை மாற்றினோம், தமிழ்நாடுன்னு பேர் வச்சோம். ஸோ அது முக்கியமான ஒரு நாள், அதை நம்ம மறந்துடுறோம். அதனால அதுக்காக தியாகம் பண்ண சங்கர்லிங்கனார் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு ட்ரிபியூட் மாதிரி நம்ம பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். அந்த தருணத்தில் அது போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. தமிழா நாடும் நம்மா.